அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் பொக்கிஷத்தின் இலக்கியமும் வரலாறும். இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய பகுதி வள்ளுவம் அப்படிங்கறத பத்தி தான் சிந்திக்க போறோம். வள்ளுவம் என்பதை வெறும் வார்த்தைகளோடு நாம் கடந்து விட முடியாது. வார்த்தைகளை தாண்டி வாழ்வியலை போதிக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கும்னு சொன்னா அது திருக்குறள் மட்டும்தான். வள்ளுவம் அப்படிங்கறத 2 அடி குரலோடு 4 வரி உரையோடு முடிக்கிறது இல்லைங்க. வள்ளுவம் அப்படிங்கிறது சுமார் 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்றளவும் சிந்திக்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. திருக்குறளில் தெரிஞ்ச சில விஷயங்களும் தெரியாத பல விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் தெளிந்து கொள்வதற்குமான பதிவு தான் இந்த பதிவு. திருக்குறள் முதன் முதல்ல அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறளுடைய முதல் பேர் என்னன்னு தெரியுங்களா? முப்பால் அப்படிங்கறதான் திருக்குறளுடைய முதல் பேர். திருக்குறள்ல மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கு. அறத்துப்பால்ல 380 குறளும், பொருள்பால்ல 700 குறளும், காமத்துப்பால்ல 250 குறளும், மொத்தம் 1330 குறளும் இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியும். திருக்குறளில் உள்ள மொத்த சொற்கள் எத்தனைன்னு நமக்கு தெரியுமா? 16,000 சொற்கள் திருக்குறள்ல இருக்கு. திருக்குறள் இருக்கக்கூடிய மொத்த எழுத்து 42,194. தமிழ்ல மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். திருக்குறளில் 37 எழுத்துக்கள் மட்டும்தான் தமிழ் எழுத்துக்கள்ல இருந்து பயன்படவே இல்லை. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் என்னென்னு தெரியுமா? முதல் அனிச்சம் அப்படிங்கிற மலர், இரண்டாவது குவளை அப்படிங்கிற மலர். திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு பழம் என்ன பழம் தெரியுமா? நெருஞ்சி அப்படிங்கிறதான் திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு பழம். திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரு விதை என்ன விதை தெரியுமா? குன்றிமணி அப்படிங்கிறதான் திருக்குறளில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு விதை. திருக்குறளில் பயன்படாத ஒரே ஒரு உயிரெழுத்து அவு அப்படிங்கிறது மட்டும்தான் திருக்குறளில் பயன்படாத ஒரே ஒரு உயிரெழுத்து. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் தான் இருமுறை வரக்கூடியது. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள், ஒரு மரம் பனை, மற்றொன்று மூங்கில். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து மீ அப்படிங்கிறது தான். திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள், ஒன்று லீ, இன்னொன்று ஞா அப்படிங்கிற எழுத்து. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள், ஒன்று கடவுள் மற்றொன்று தமிழ். திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர், ஓலைச்சுவடிகளிலிருந்து எழுத்தாக அச்சாக புத்தகமாக கொண்டு வந்தவர் தஞ்சை ஞான பிரகாசகர். திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் அப்படிங்கிறவர் தான் முதன் முதல்ல திருக்குறளுக்கு அர்த்தம் உரை எழுதியவர். திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜியு போப். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் பயன்பட்டிருக்கு. 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில் இடம்பெற்றிருக்கு. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எழுத்தாடப்பட்டுள்ளது. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு எண் என்னன்னு கேட்டீங்கன்னா 9 அப்படிங்கிறது தான். திருக்குறள் இதுவரை 26 மொழிகளில் வெளிவந்துள்ளது. திருக்குறள் ஆங்கிலத்தில் 40 முறை மொழிபெயர்த்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னவா இருக்குன்னா, 2000 வருஷம், 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வரலாறு சொல்றாங்க வள்ளுவருக்கு. ஆனா அவரை நம்ம சிந்திக்கிறப்ப மருத்துவமா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், அவருடைய கல்வியை எடுத்துக்கங்க, கணிதம் எடுத்துக்கங்க, எந்த விஷயங்களை நீங்கள் எடுத்தாலும் அதற்குள் வள்ளுவம் வந்து நிற்கிறது. காலங்களை கடந்த ஒரு மிகப்பெரிய காவியமா தாங்க நான் பாக்குறேன். இது போன்ற எண்ணற்ற இலக்கியம் சார்ந்த விஷயங்களையும் வரலாறு சார்ந்த விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு இணைந்திருங்கள். இது தமிழ் பொக்கிஷத்தின் இலக்கியமும் வரலாறும்.